இது நீங்க கட்டின தாலிதான். நீங்களாவது என் மேல விருப்பம் இல்லாம கட்டினீங்க. ஆனா நான் விருப்பப்பட்டுதான் கட்டிக்கிட்டேன். உங்களை லவ் பண்ணது உண்மைதான், உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அது இப்போ இல்ல. நீங்களும் கீர்த்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றீங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடி எப்போ கீர்த்தி உங்களை லவ் பண்றான்னு தெரிஞ்சதோ அப்பவே நீங்க அவளுக்கு தான் சொந்தம்னு நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன். அம்மா செஞ்ச எல்லா தப்பையும் நான் சரி செஞ்சிருக்கேன். நான் உங்க மேல ஆசைப்பட்டதா நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதுதான் இல்ல. உங்களை கீர்த்தி கிட்ட முழுசா ஒப்படைக்கணும்னு தான் நான் இப்படி நடந்துட்டு இருக்கேன். உன் புருஷன் இன்னும் உயிரோட இருக்க போறதே இன்னும் 3 மாசம் தான். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற இந்த சமயத்துல நான் உங்ககிட்ட எந்த உண்மையை சொன்னாலும் நீங்க என்ன நம்பவே மாட்டீங்க. எனக்கு எந்த உண்மையும் தெரிய வேணாம். இனிமே என்ன நடந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் கீர்த்தி வேணும், அவ்வளவுதான். நான் உங்க மேல ஆசைப்படுவேன்னு கனவுல கூட நினைச்சிடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. எனக்கு உங்களை மாதிரி சவள புத்தியும் வராது. என்ன சொன்னீங்க கதிர்? எனக்கு சவல புத்தியா? நீங்க என்ன அவ்ளோ சீப்பா நினைச்சிட்டீங்களா? இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. இன்னும் 30 நாளைக்குள்ள நீங்களே என் முன்னாடி வந்து நின்னு பூவரசி எனக்கு நீதான் வேணும், நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லல என் பேர் பூவரசி இல்ல. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஓ மக கண்ணீர் வடிக்கிறத ஓ 2 கண்ணாலையும் பார்த்து நீ பூரிச்சு போறியா? அப்படி என்னடி உனக்கு பிடிவாதம்? உன்ன மாதிரி ஒரு சில தாய்களோட பிடிவாதத்தினாலதான் பாவம் பூவரசி மாதிரி பிள்ளைங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாது. உன் வயிற்றுல பிறந்ததை தவிர அவ வேற என்ன பாவம் பண்ணா? தாலியை கட்டிக்கலன்னாலும் நீ தாயாயிட்ட. அதுக்கு காரணமான நானும் உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். ஆனா என் பொண்ணு தாலி கட்டியும் தாயாக முடியாம புருஷனை காப்பாற்ற முடியாம போராடிக்கிட்டு இருக்கா. இப்ப அவளோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணி கரை சேர்க்க போறோம்? என் பொண்ணோட வாழ்க்கைய நான் காப்பாத்தாம விட மாட்டேன். அவ சொன்ன மாதிரியே இன்னும் 30 நாள்ல மாப்பிள்ளையே அவ கூட வாழ ஆசைப்படுற மாதிரி நான் செய்வேன். என் பொண்ணு மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழ வச்சுட்டு அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க கதிர். நான் தான் உங்களை அதிகமா லவ் பண்ண நினைச்சேன். ஆனா நீங்க என்ன இந்த அளவுக்கு லவ் பண்ணிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உங்கள மாதிரியே என் பூவரசியும் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். நீங்க அவ கூட சந்தோஷமா வாழ்வீங்க தானே நான் அவளை உங்களுக்கு விட்டு கொடுத்தேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழாம என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. இப்படி நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நான் உங்க ரெண்டு பேரையும் விட்டு ஒதுங்கி போனா நீங்க இப்ப ஒண்ணு சேரணும்னா பூவரசி எடுத்திருக்க முடிவுதான் சரி. பூவரசி போட்ட சவால்ல அவ ஜெயிக்கணும். என்ன இவ மொபைல்ல யார் போட்டோவை பார்த்துட்டு இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அன்னைக்கு என்னடானா அவங்க அப்பா அம்மா போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி நைஸா என்ன எதுன்னு விசாரிச்சு பார்ப்போம். கீர்த்தி என்ன கீர்த்தி ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல சித்தி. கீர்த்தி என்ன கீர்த்தி போட்டோல கதிரை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கதிரை பார்த்து இல்ல சித்தி, பூவரசி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாப்பிள்ள சார் ஏன் பூவரசியோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. அவர் இன்னும் அவரை லவ் பண்ண பொண்ணு மறக்கல போல இருக்கு. அந்த பொண்ணா? எந்த பொண்ணு கீர்த்தி? நீங்க தான் சொன்னீங்களே என்ன மாதிரி ஒரு பொண்ணு மாப்பிள்ள சார் லவ் பண்ணாருன்னு. அந்த பொண்ணு தானே? ஆமா அதே பொண்ணுதான். அந்த பொண்ணுக்காக தான் கதிர் இன்னும் பூவரசிய புரிஞ்சுக்காம இருக்காரு. பாவம் பூவரசி வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியல. இவ வேற தேவையில்லாம சவால் வேற விட்டுட்டா. இல்ல சித்தி, பூவரசி இப்ப எடுத்திருக்க முடிவுதான் கரெக்ட். அவ வாழ்க்கை இப்ப கதிர்கிட்ட போட்ட சவால்ல தான் இருக்கு. அவ இந்த சவால்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். அதான் எப்படி முடியும்னு தெரியலையே. தாலி உங்க கழுத்துல இருக்குங்கிறதால நான் உங்களுக்கு சொந்த நினைச்சிட்டீங்களா? இல்ல என்ன வளைச்சு போட்டு இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தல? நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. எனக்கு உங்களை மாதிரி சபல பத்தியும் வராது. இன்னும் 30 நாளைக்குள்ள நீங்களே என் முன்னாடி வந்து நின்னு பூவரசி எனக்கு நீதான் வேணும் நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்லுவீங்க. நான் கடையில கேக்கணும்னு நினைச்சேன். நீ ஏன் காலேஜுக்கு போட்டுட்டு வர Dress மாதிரி எடுக்காம இப்படி மாடர்ன் Dress எடுத்துக்க? அது வந்து போவும். நாம இன்னும் ஒரு வருஷத்துல காலேஜ் முடிக்க போறோம். காலேஜ் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் எங்க போவோம்? ஏதாவது நல்ல ஜாபுக்கு போவோம். அதுக்கு அப்புறம் எங்க போவோம்? ஜாப் முடிஞ்சதும் வீட்டுக்கு போவோம். हाँ, यार वीटुक्कु எல்லாரும் யார் வீட்டுக்கு போவாங்க? நீ உன் வீட்டுக்கு, நான் ஏன் வீட்டுக்கு. ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சுனா நாம யார் வீட்டுக்கு போவோம்? சரி 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 நானே சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சுனா நாம நம்ம புருஷன் வீட்டுக்கு தானே போவோம். அப்போ நம்ம புருஷனுக்கு புடிச்ச மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணணும். ஓ அப்படி போகுதா கதை. நீ பண்ற Dress எல்லாம் பார்த்தா காலேஜ் வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி தெரியலையே. இன்னைக்கு ஈவினிங்கே உன் புருஷன் வீட்டுக்கு போய்டுவ போல. ஏய் எங்க எங்க போற? ஒழுங்கா சொல்லு. யார் அது? விடு 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 சொல்றேன் சொல்றேன் சொல்லு. நான் சொன்னல என் friend ஒருத்தர் இருக்காருன்னு. யாரு? உன் பாய் ஃப்ரெண்டா? அவரு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. அப்புறம் கேர்லா? ஏய் அவரு பாய் தான். அவரும் எனக்கு ஃப்ரெண்ட் தான். அதுக்கு பேரு தாண்டி பாய் ஃப்ரெண்ட். சொல்லு. அவருக்கு நான் இந்த மாதிரி மாடர்ன் Dress பண்ணா பிடிக்கும். அதான் புரியுது புரியுது. இப்படி மாடர்ன் Dress பண்ணாதான் உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்குமோ? இருடி ஒரு நாள் இந்த Dress நான் போட்டுட்டு உன் பாய் ஃப்ரெண்ட நான் உஷார் பண்ண போறேன். பூவரசி நீ உஷார் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உனக்குனா நானே விட்டு கொடுத்துருவேன். கதிரை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா இதுதான் ஒரே வழி. இனி அழுதுகிட்டு இருந்தா வேலைக்காகாது. சொன்ன நாளுக்குள்ள கதிரை நம்ம வலைக்குள்ள புடிச்சு வைக்கணும். கதிர் கதிர் என்ன? பால் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். உங்க கோவத்தை இந்த பால்ல காட்டாதீங்க. நீங்க நைட்டு சாப்பிடவே வரல. வெறும் வயித்துல இருந்தா தூக்கம் வராது. நான் தான் எனக்கு வேண்டாம் சொல்றேன்ல. ப்ளீஸ் கதிர் நம்ம பிரச்சனைக்கு உங்க வயித்த பட்டி போடாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீ குடுக்கிற பாலை என்னால குடிக்க முடியாது. ஏன்? என்ன கவுக்கறதுக்கு நீ பால் ஏதாச்சும் போட்டிருப்ப. சரி நீங்க குடிச்சிட்டு பாதி எனக்கு கொடுங்க. நானும் குடிக்கிறேன். எதுக்கு? நைட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம ரெண்டு பேரும் மயக்கத்துல. நீங்க என்ன இந்த அளவுக்கு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி ஓகே அப்ப நானே குடிக்கிறேன். வேணாம் வேணாம் வேணாம். குடு குடு குடு. நான் எதை குடிச்சாலும் கண்ட்ரோலா தான் இருப்பேன். கதிர் பாதி எனக்கு கொடுங்க. ஐயோ என்ன கதிர் என்னாச்சு? என்ன பால் சுற்றுச்சா? ஏய், நீ பால்ல என்னத்தை கலந்து சூடா கொடுத்தாலும் உன்னால நீ போட்ட பெட்ல ஜெயிக்கவே முடியாது. பாத்து கதிர எடுறா பெட்ஷீட்ட. Good morning, sir. Good morning. என்ன நீங்களும் ஜாகிங்கா? ஆமா, நீங்க? நான் வீடு வீடா போய் பால் பாக்கெட் போட்டு வரலான்னு இருக்கேன். சாரி, டென்ஷன் ஆகாதீங்க. சும்மா ஜாகிங்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஜோக்கிங். வாங்க போலாம். போலாம். கதிர். என்ன கதிர், என்னாச்சு? சார், அங்க பாருங்க சார். என் பொண்ணு பொழைச்சுக்குவா. என்ன ரெண்டு பேரும் நின்னுட்டீங்க? வாங்க போலாம். என்ன இவ ஆளே மாதிரி வேற மாதிரி வந்து நிக்கிறா. இவளை எப்படியாவது இங்கேயே தடுத்து நடத்தணுமே. கதிர், உங்களதான், வாங்க போலாம். பூவர்சி, என்ன ட்ரெஸ் இது? ஜாகிங் போற ட்ரெஸ். இது கூட தெரியாமையா ஜாகிங் போறீங்க? ஜாகிங்கா? ஆமா. ஏன் திடீர்னு ஜாகிங்லாம் போற? ஏன் நீங்க மட்டும் தான் ஜாகிங் போணுமா? நானும் போக கூடாதா? இல்ல, நீ ஜாகிங் வராத. ஏன் வராதன்னு சொல்றேன்ல, அதான் ஏன்னு கேக்குறேன். இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல. இது உனக்கு சுத்தமாவே நல்லா இல்ல. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். இது ஒண்ணு சிட்டி இல்ல, வில்லேஜ். இங்க இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணா நல்லாவா இருக்கும்? அது பாக்குறவங்க கண்ணை பொறுத்துதான் இருக்கு. நீங்க வாங்க, நீங்க வாங்க சார். हम। निदान 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 मागयो सितालू निला निला निलाम नोडियो सितालू निदान मनम तेडुम मान बालन पूवायने इंदुम पूबालन एन मडिन मनवालन एन तोंडुदे सेंदूरा सेंदे सेल्वम सेंदूरा सेंगांदल पू उन तेरा मारन नंब आइंदुम वैते मुंडाई का येनाचु सर சார் என்னாச்சு சார்? பூச்சு வாங்குது. நீங்க போங்க. நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறமா வரேன். சரிங்க சார் உட்காருங்க சரிங்க சார் ரெஸ்ட் எடுங்க. நடக்கையில் அணைத்தவாறு போகவே